அரண்மனை கிளி. அரண்மனை டூ படம் எங்க தான்டா எடுத்தாங்க? சாட்டடி பேச விடாண்டா. முன்னாடி போயிட்டு போய் லெஃப்ட்ல கட் பண்ணுமா? கிடையாது நேரா போட இப்போ நம்ம எங்கே இருக்கோனா எங்கே இருக்கோன்னு தெரியல, எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காடு, காட்டுல ஏதோ வந்து டவர் மேலே ஏறி பார்த்தா சன்செட் தெரியுமா? ஆனால் இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு சன்செட் இல்லை, எதுவுமே தெரியாதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னா இங்கே வந்தோம். ஆனால் இங்கே இதுக்கு ஒரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால இது வியூ ஒரு நல்லாயிருக்கு. எல்லா இடமும் மாறல, பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே மேலே அப்படி ஃபுல்லாக மரம் தான், யாருமே ஆள் நடக்க மாட்டோம். அங்கே இருக்காங்களேன்னு நீங்கள் கேட்கலாம், அது வந்து நண்பர்கள் தான், வேறு யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை இங்கே. இது ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, அந்த காட்டு நல்லா இருக்குது, வேறு எதுவும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு தான் இருக்குது தவிர வேறு எதுவும் கிடையாது. இட்ஸ் நைஸ். அண்ட் அங்கே ஒரு டவர் இருக்கா, அந்த டவர் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வியூ தெரியுமா? சரி அந்த வியூவை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் மத்தியானம் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வேறு இன்றைக்கி, அவருக்கே தெரியாமல் மறைச்சி வச்சு கேக் வாங்கி ரூம்லே செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். சும்மா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணோம். பேரை படிங்க, பேரை படிங்க, பேரை பாத்தீங்கல்ல ஸ்கூல்ல பாடுற மாதிரி அந்த தூங்கிட்டேன். ரொம்ப ஹெட் பெயின், சிவியர் ஹெட் பெயின் எனக்கு, ஏன் வந்ததுன்னு தெரியல. சிவியர் ஹெட் பெயினாக இருக்கிறதுனால
கொஞ்சம் தூங்கிட்டேன். ஒரு ரொம்ப நேரம்லாம் தூங்கலை, ஒரு ஹாஃப் அன் அவர் தான் தூங்கினேன். ஹாஃப் அன் அவர் தூங்கும் போதே எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் இந்த பசங்க எழுப்பி இந்த சன்செட்டை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 அரௌண்டு இருக்கும். இப்போது இங்கே பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்ட்டு தான் ஐடியா. இங்கேருந்து என்ன இருக்குது இதெல்லாம் தெரியல, மேலே போய் பார்த்தா தான் தெரியும். அண்டு அது வரையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் காலைல நாங்கள் எங்கே போனோன்ட்டு. போயிட்டு ஒன்றும் இல்லை, அங்கே வந்துட்டு ஹோட்டலில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டு கேக் வெட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போது இந்த டவருக்கு வந்திருக்கோம். மேலே போய் பார்ப்போம். இதுதான் அந்த வியூ. அவ்வளோ ஒன்றும் இல்லை மொக்கை தான். அங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸாக இருக்குது, ரொம்ப ஹை பீக்கில் இருக்கனால அப்படியே மலை டவுனாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஆக்சுவலி இந்த படியில் தான் ஏறி வரணும். படியில் ஏறி வந்தீங்கன்னா வேறு ஏதாவது நான் பேக் கேமில் பசங்க போகிறானுங்க. எந்த தேடி போகிறாங்க தெரியல, என்ன இருக்குன்னு தெரியல. போகட்டும். என்னதான் இருக்கு பாப்பமே உள்ள போய் தான். ஓ ஹூ நத்திங் இஸ் தேர், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே நம்ம போயிட்டு காரில் உட்காரும். அவ்வளோதான், ஃபைனல் டே முடிஞ்சுது. இப்போது 3rd day காலையில் தூங்கி எழுந்துச்சு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். 2 days நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஃபன்னாக சூப்பராக போச்சு. நேற்று நைட்டு ஒரு அலப்பறே நடந்தது, அதெல்லாம் ப்ரைவேட்டுன்றதுனால வீடியோ போடலை. மற்றபடி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்னு சொல்லலாம். அண்டு இப்போ கிளம்பி போயிட்டு டீ சாப்பிட்டு அவ்வளோதான், வண்டி ஒரு மதியானத்துக்குள்ளே சென்னை ரீச் ஆகிடுவோம் நினைக்கிறேன். அவ்வளோதான், டூர் இஸ் கான். ஆனால் நிறைய லாட் ஆஃப் மெமரிஸ், ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆட்டம் போட்டது, எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நான் ஃபைனலி லாஸ்ட்டாக ஏலகிரிக்கு ஒரு தாத்தா. தமிழ்நாடு வனத்துறை போட்டான பர் போர்டு வசூல் பண்ண அம்மே பசிக்குதுன்றாங்கன்னா நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறீங்க. நீர் வீழ்ச்சி காரிங்க நீ படிக்கலாம். டேய் கோயில் ரைது மேலே போங்க இருக்கும். அதுடா டேய் அதான்டா நீர் வீழ்ச்சி, அதில் ஊற்றுட்டு போடா. அதுடா மேலே டா டேய் ஆமாடா முன்னாடி போ, நிப்பாட்டுப்பா போப்பா இங்கே வா, நிப்பாட்டுப்பா இங்கே. இல்லை அங்கே போயிடுறியா, அந்த கோயில் என்ன போயிடுற கண்ணு என்ன போயிடுறியா? ஹாய் 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 ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக ஒரு ஃபால்ஸ் கிட்டே வந்திருக்கோம். அதாவது நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். கிளம்புறப்போ ஹோட்டல் ஓனர் சொன்னார் இங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது அங்கே போங்க, நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்கேன்னு பார்த்தா நாங்கள் இருந்ததுலேருந்து ஒரு 33 kilometers இருக்கும்.
வர வழியெல்லாம் காடாக இருந்தது, இந்த பக்கம் இருக்கா ஒன்று அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பட்டு வந்து பார்த்தா பெரிய ஃபால்ஸில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அந்த ஃபால்ஸ். ஆக்சுவலாக இதுதான் வந்த வழி. இப்படி வந்தோன்னா நேராக இது ஃபுல்லாக காடாக இருக்கும். நடுவில் இங்கே எதனா கடை, இங்கே காளான் பானிபூரி எல்லாம் இருக்குது, அது இங்கே வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், உங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே ஒரு கோயில், மேலே அப்படியே மலை. அந்த மலையிலேருந்து தான் தண்ணியெலாம் ஊற்றுது, தண்ணி ஊற்றுறது அங்கே போய் குடிக்கிறாங்க எல்லோரும். இப்போ இங்கே காளான் சாப்பிட நின்றுட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு நேராக அந்த மலை மேலே போயிட்டு அங்கே கவர் பண்ணுறேன். இங்கே இருக்கிறதுக்கு, இங்கே இருக்க ஏரியாவே நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரே காடாக இதுவாக. அதுவும் இல்லாமல் அங்கே தண்ணி வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. தண்ணி சத்தம், எல்லா நேச்சர் ஆசம் சூப்பராகவே இருக்குது. ஸோ தட்ஸ் த இன்ஃபர்மேஷன். நம்ம போயிட்டு அங்கே பார்ப்போம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் எனக்கு குளிக்கிற மூட்லேயே நான் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்குது, தலைவலிக்குது, ஹீட்டாக இருக்குது உடம்பு. இப்போ குளித்தா வேலையாகாது, ஆனால் பசங்கள்லாம் குளிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறதுனால பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பயங்கரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலி இது ஒரு வீடியோ பார்த்து வீடியோன்னோடனே அவர் போயிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு. இங்கே பாருங்கள், அப்படி இந்த ஃபால்ஸ் கடந்து போய் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஓடுது. இங்கே கடை இருக்குது. லைக்லி இந்த இங்கேருந்து தான் அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து வருது. அது ஊற்று வந்து மேலே மலையிலேருந்து எங்கேருந்து ஓடி வந்து இந்த சைடில் வந்து நம்ம போகிற வழி இதுதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையாண்ட வந்துட்டோம், மலை ஏறி கோயிலாண்ட வந்துட்டோம். இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது. இது என்ன கோயில்னால் எனக்கு தெரியல, ஆனால் பெரிய கோயில். அதே போனீங்கன்னா அங்கே படி ஏறி ஒரு கோயில் போகுது. அங்கே படி ஏறி மேலே போனீங்கன்னா அங்கே மேலே மலை மேலே ஒரு கோயில் போகுது. பட் நம்ம ஃபால்ஸுக்கு போகிற வழி இந்த பக்கம் போகிறாங்களே, இந்த பக்கம் போகிற வழி தான் ஃபால்ஸுக்கு போகிற வழியாக வச்சுருக்காங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் அங்கே பாருங்கள், இங்கே கூட தண்ணி ஊற்றா இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றா இருக்குது. அந்த தண்ணி அப்படியே அங்கே ஊற்றி போகுது. பசங்கள்லாம் குல்ஃபி சாப்பிட்டு இதில் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கேயும் மலை ஏறணும் போல். நேற்று ஏறி ஏறி கால் வலி வந்துச்சு. பட்டு இன்றைக்கி அதே மாதிரி திருப்பியும் மலை ஏறி கால் வலியோடு தான் வீட்டுக்கு போகிறோன்னு தெரியல. பட்டு வீட்டுக்கு போயிடுறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அது வரைக்கும் நல்லது. ஓகே, மேலே போயிட்டு அடுத்த கட் பார்த்துப்போம். இந்த படி மேலே ஏறி போனால் தான், படி மேலே ஏறி போனால் தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஐ திங்க் ஃபால்ஸ் சத்தம், தண்ணி சத்தம் கேட்குது. மேலே லேசாக இருக்காங்க. ஸோ மேலே வீடியோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அர்ஜுன் ரெட்டி, அர்ஜுன் ராம்பால் போயிட்டுருக்காரு பின்னாடி. இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மேலே லேடிஸ் இருக்காங்க, வேணாம். ஃபால்ஸ் மேலேருந்து தண்ணியை ஊற்றுது. அங்கே நின்று குளிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும்தான். அங்கே பியூட்டிஃபுல் வியூ. நம்ம இன்னும் திஸ் இஸ் ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூரில் வரப்போ பிரியாணி சாப்பிடுவாங்க. இதோட எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்டு அப்படின்றது நம்ம சுலைமான் சொல்லுவார். சொல்லுங்கள், எப்படி இருக்குது நீங்கள் ஆம்பூர் பிரியாணி? ஆம்பூர் பிரியாணி சொல்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, சென்னையோட நல்லா தான் இருக்குது. ஆனால் வெங்காயம் கம்மியாக போட்டுருக்காங்க. வெங்காயத்துக்கு கிட்ட 200 ரூபான்றாங்க. இங்கே மசாலா இல்லை, வைட்டாக இருக்கு பாருங்கள்.
என்ன வெயிட்டா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் தெரியாது. என்னென்ன வெள்ளரிக்காய் போட்டு தராங்க, ஆனியன் வெள்ளை இருக்குது, மற்றபடி பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பல கறி கொஞ்சம் நிறைய வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கறி எல்லாருக்கும் வைப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு கறி வைக்கிறாங்க. அந்த மட்டும் இல்லாமல் சிக்கன் 68 வெறும் கறி, வெறும் கறி வச்சு டேஸ்ட்டாக இருக்கும். எஸ் போன்லெஸ் இருந்தாலும் இவ்வளோ டிலே ஆனாலும் ஆம்பூரில் பிரியாணி சாப்பிட்டோம், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது நான் சொல்லாமல் இப்போது நம்ம தாசின்னு சொல்ல போகிறாரு. பிரியாணி எப்படி இருந்துச்சு? இட்ஸ் ஆர் வெரி குட். ஓகே, நல்லா இருந்தது. என்ன குறை அந்த பிரியாணியில்? குறைலாம் இது குறையே எதுவுமே, ஏலக்காய் மாட்டோம், வேலை அந்த தொல்லலாம் இல்லை. ஏலக்காய் பட்டை இப்படி சென்னை சைட்லலாம் ஏலக்காயோடு இருக்கும், மசாலாவே இல்லை, தக்காளி அதெல்லாம் இல்லை, மெயினாக பிரியாணி இருந்தது. ஆனால் டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக பீஸு எல்லாம் பீஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது, சாப்பிட்டா இருந்தது. ஆம்பூர் பிரியாணின்னு நல்லா திருப்தியா? ஆம்பூர் தான் பிரியாணி தான். அப்படியே எக்ஸ்ட்ரா ரைஸ் சாப்பிடல நீங்கள்? முடியல. வேறு எக்ஸ்ட்ரா வேறு? ஓகே, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ஜிம் எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ பீடா கடையில் இருக்கோம், பீடா போடணுன்ட்டு ரொம்ப ஸ்வீட்லாம் அவர் அவர் பீடா ரெடி பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து பீடா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பீடா முடிச்சவனே நமக்கு கொடுப்பாரு, அப்படியே வாயில போட்டு கிண்டி சாப்பிட்டு என் பண்ண வேண்டியதான். காட்டுவாங்க பிரியாணி சாப்பிட்டாச்சு. இப்போ பீடாவை போட்டு மென்றுட்டு மொத்தமா முடிச்சுட்டு நேரா இங்கிருந்து சென்னைக்கு வண்டி விட வேண்டியதான். ஓகே, சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிட்டு பீடா போகிற சொல்லுங்க. பசங்க வலுடா போட்டுருக்கானுங்க, இதுதான் எச்சல் தமிழ் சொல்லுவாங்க. அதனால அந்த பீடா சாப்பிட்டு விட்டு வந்து வலுடா சாப்பிட்றாங்க. ஓகே, தட் ஸ்கூல். ஓகே, தட் ஸ்கூல். இதோட நான் வீடியோ ஒன் பண்ணிக்கிறேன். எப்படியும் நடுவில் எங்கேயாவது எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும், அது எடுக்கிறோமோ இல்லையான்னு நமக்கு தெரியாது. பார்ப்போம், அது வந்து வீடியோ கட் பண்ணிக்கிட்டு நாங்கள் முடிச்சுக்கோங்க.